பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். நாடு முழுவதும் பாரத பிரதமர் மோடிக்கு எதிராக அவரை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மாபெரும் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு வருகிறது. அதற்கு உலக நாடுகளும் உடந்தை. அதன் ஒரு பகுதிதான் மேற்கு வங்கத்தில் நடைபெறும் வன்முறை வெறியாட்டங்கள். மோடியை உலக அளவில் அவமானப்படுத்த வேண்டும் என்ற வெறி. ஆனால் மோடியிடம் கனத்த மௌனம். ஏன் இப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்யக்கூடாதா என்று அவர் மீது கோபம் நமக்கு வருகிறது. இப்படி பெண்கள், குழந்தைகள், அப்பாவிகள், நல்லவர்கள் எல்லாம் நம் கண் முன்னே மனித தன்மையற்ற கொடூர வன்முறைக்கு பலியாகும் போது கோபம் வருவதும் மனது சஞ்சலப்படுவதும் சரிதான். அதுதான் மனித இயல்பு. ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது. போர் தந்திரத்தில் மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள் நேரம் மற்றும் தயார் நிலை. பிஜப்பூர் சுல்தான் அடில் ஷாவின் 20,000 படை வீரர்களுக்கு தலைவனாக இருந்தவன் அப்சல்கான் என்பவன். கோட்டையின் பாதுகாப்பை துறந்து சமவெளியில் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை வெளியே வரவழைப்பதற்காக ஊர் ஊராக சென்று பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று குவித்தான். அவர் அப்போது உணர்ச்சி வசப்பட்டு கோட்டையை விட்டு அப்சல்கானை எதிர்க்க வெளியே வந்திருந்தால் பிஜப்பூர் சுல்தானின் படை அவரை தீர்த்து கட்டியிருக்கும். ஆனால் சத்ரபதி சிவாஜி அப்போது அமைதியாக இருந்தார். கோலாப்பூர் மகாலட்சுமி கோவிலை அப்சல்கான் சூறையாடினான். மீண்டும் பொறுத்திருந்தார். அப்சல்கானின் இறுதி அத்தியாயத்தை அவர் கையால் எழுத எல்லா திட்டங்களையும் தீட்டிக்கொண்டு சரியான நேரத்திற்காக காத்திருந்தார். இறுதியில் ஹிரண்ய கசிபுவை எப்படி பகவான் நரசிம்மர் தன் கைகளாலேயே அவன் வயிற்றை கிழித்து குடலை உருவி கபாலத்தை குடைந்து மலைகள் அதிர கடல்கள் கொந்தளிக்க தேவர்களும் அசுரர்களும் பார்த்து பயந்து நடுங்கும் வண்ணம் வதம் செய்தாரோ, அதேபோல் அப்சல்கானின் இறுதி நிமிடங்கள் சத்ரபதி சிவாஜியின் கையால் முடிந்தது. எல்லோரும் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் வீரம், திட்டமிடல், துணிச்சல், தொலைநோக்கு, தைரியம் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவரது மிகப்பெரிய நற்பண்பு பொறுமை. தீர்க்கமாக திட்டவட்டமாக வெல்ல ஒரு வழி இருக்கும் போது உணர்ச்சி வசத்தால் வரும் கோபத்திற்கும் அதனால் கிடைக்கும் தற்காலிக வெற்றி கழிப்பிற்கும் நாம் இரையாக கூடாது. மேற்கு வங்காளத்தில் நடந்து வரும் வன்முறை நம் எல்லோரையும் ஒரு ஆட்டு ஆட்டி வைத்துள்ளது. கொதிப்படைய செய்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. காஷ்மீர் பள்ளத்தாக்குகளில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களும் அவ்வாறே நம்மை ஆட்டு வைத்தது. அண்டை நாடான பாகிஸ்தான் முழு ஆதரவு அளித்து, நிதி உதவி அளித்து, திட்டம் தீட்டி கொடுத்து நம் நாட்டில் இப்படி பயங்கரவாத நிகழ்வுகளை நிகழ்த்துகிறது. 2014 தொடங்கி 2019 வரை அறுதி பெரும்பான்மை இருந்தும் ஒரு தேசியவாத கட்சி மத்தியில் ஆட்சியில் அசுர பலத்துடன் இருந்தும் ஏதும் செய்யவில்லையே என்ற எரிச்சல் நம் எல்லோருக்கும் இருந்திருக்கும். இது என்ன கையாலாகத்தனம் என்று வெகுண்டோம். முப்தி முகமது சயீத் மற்றும் மெஹபூபா முத்தி என்னும் விஷ பாம்புகளை காஷ்மீர் விஷயத்தில் நம்பியது ஒரு மாபெரும் தவறு என்று மோடியே ஒத்துக்கொண்டார். ஆனால் அந்த முயற்சிகள் தோல்வியுற்றதனை அடுத்து திரை மறைவிற்கு பின்னால் நடந்த காய் நகர்வுகளை நாம் அறிந்திருக்கவில்லை. நாம் அப்போது அறிந்திருக்கவும் முடியாது. ஏனெனில் அது ஒரு ராஜ ரகசியம். மெஹபூபா முப்தியை விமான நிலையத்தில் திரும்பி கூட பார்க்காமல் மோடி கடந்து சென்ற தருணம் அவர் பெரும் கோபத்தில் இருக்கிறார் என்று காட்டியது. முதுகில் குத்தப்பட்ட ரணத்தின் வலியை அவர் உடல் மொழி காட்டியது. அதன்பின் தொடங்கியது மோடியின் ருத்ர தாண்டவம். மெஹபூபா முப்தி தூக்கி எறியப்பட்டார். பிரிவினைவாத அரசியல் செய்த ஊழல் அரசியல்வாதிகள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டனர். நம்முடைய காஷ்மீர் சிந்தாமல் சிதறாமல் நம்மிடமே அதிகாரப்பூர்வமாக அரசியல் சாசனத்தின்படி வந்திணைந்தது, இணைக்கப்பட்டது. தந்தையும் மகனுமான பருக் அப்துல்லாவும் ஓமர் அப்துல்லாவும் இரத்த ஆறுவோடும் தெருவங்கும் பிணங்கள் சிதறி கிடக்கும் என்று எச்சரித்தனர். காஷ்மீர் ஆப்பிளை எப்படி அட்டைப்பெட்டியில் போட்டு மூலையில் அடுக்கி வைப்பார்களோ அப்படி பொட்டலம் கட்டப்பட்டனர் தந்தை மகன் இருவரும். கண்மூடி கண் திறந்தால் 370 காணவில்லை, 35 ஏவும் காணவில்லை. முன்பு சொன்னது போல் சிந்தாமல் சிதறாமல் நன்கு ஆராய்ந்து நேர்த்தியாக அத்தனையும் செய்து முடிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இந்தியாவின் எதிரிகளுக்கு இம்மி அளவும் வாய்ப்பளிக்காமல் சட்டத்தின் எல்லா ஓட்டைகளும் அடைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தன்னாலான எல்லா யுக்திகளையும் பிரயோகித்து பார்த்தது. காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மிகவும் தரம் தாழ்ந்து இந்தியாவின் இறையாண்மையை கேள்வி கேட்டார். ஐக்கிய நாடுகள் சபை 1948 இருந்து காஷ்மீர் விஷயத்தை கவனித்து வரும் நிலையில் காஷ்மீர் மீது இந்தியாவிற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று வெறுப்பை உமிழ்ந்தார். தன்னை ஒரு மெடிக்கல் ஜேர்னல் என்று கூறிக்கொண்டு திரியும் லான்செட் பத்திரிகை
காஷ்மீரை உலகளாவிய பிரச்சனையாக்க முயன்றது. எல்லா சதி முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டு இன்று காஷ்மீரில் அமைதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போதும் இதே போன்று செய்து பார்த்தார்கள். சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி அமல்படுத்திய போதும் இதே போன்று செய்து பார்த்தார்கள். அயோத்தி ராம ஜென்மபூமி விவகாரத்திலும் இதே போன்று செய்து பார்த்தார்கள். விவசாய மசோதாவிற்கும் இதே போன்று செய்து பார்த்தார்கள். முத்தலாக் தடைக்கும் இதே போன்று செய்து பார்த்தார்கள். கல்வான் பள்ளத்தாக்கு விஷயத்தில் சீனாவை பின்வாங்க வைத்த பொழுதும் இதே போன்று செய்து பார்த்தார்கள். குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்த போதும் இதே போன்று செய்து பார்த்தார்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் அங்கதன் நிலத்தில் ஊன்றிய கால் போல ராவணனாலேயே அதை அசைக்க முடியவில்லை. நமக்கு முன் இரண்டு உபாயங்கள் உள்ளது. உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு களத்தில் குதித்து உயிரை விடுவது, இல்லை பொறுமை காத்து புத்தியுடன் செயல்பட்டு சண்டையில் வெற்றி பெறுவது. மேற்கு வங்காளத்திலும் பல அப்சல்கார்கள் உள்ளனர். அவர்களை கையாள பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகிய திறமை வாய்ந்த மூன்று பேர் நம் பக்கம் நம்மை வழி நடத்தி செல்ல இருக்கிறார்கள். தேசிய பாதுகாப்பு குறித்து அவர்கள் அறியாதது இல்லை. அவர்களின் நேர்மை திறமை தேசப்பற்று சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது என்பது அனைவரும் அறிந்ததே. தேச பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாகிஸ்தானிலேயே 8 வருடம் இருந்து அண்டர் கவர் ஏஜென்ட் வேலை பார்த்தவர். அவருக்கு நம்மை விட நன்றாக தெரியும் பாகிஸ்தான் என்பது எப்படிப்பட்ட நரகம் என்று. அப்படி இருக்கும் போது அவர் தன் நாட்டில், அதுவும் வங்கதேசத்தின் எல்லை மாநிலமான ஒரு மாநிலத்தை இன்னொரு பாகிஸ்தானாக, இன்னொரு நரகமாக மாற விடுவாரா? நம்மிடம் இருக்கும் வேதனையை, கோபத்தை, ஆற்றமையை வெளிப்படுத்தும் சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அவர்களிடம் அந்த சுதந்திரம் இல்லை. அவர்கள் வகிக்கும் பொறுப்பு அப்படி. ஆனால் அவர்களிடம் இந்த சூழ்நிலையை கையாள சரியான வலுவான திட்டம் உள்ளது என்பதில் மட்டும் சந்தேகம் இல்லை. திட்டம் மட்டுமல்ல, அதை செயல்படுத்தும் அதிகாரமும் திறமையும் அவர்களிடம் உள்ளது. அது அவர்கள் குறித்த நேரத்தில், அவர்கள் குறித்த விதத்தில் இந்தியாவின் எதிரிகள் எந்த வழியிலும் தப்பித்து விடாத வண்ணம், அவர்கள் மீண்டு விடாத வண்ணம் நிச்சயம் செயல்படுத்துவார்கள். இஸ்ரேலை கையில் எடுத்த மோடி, சீனாவை கதற வைத்த மோடி, அணுகுண்டு பயல்வான் பாகிஸ்தானை ஓரத்தில் உட்கார வைத்த மோடி, ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் உலக நாடுகள் அனைத்தையும் நண்பனாக்கிய மோடிக்கு உள்நாட்டு பிரச்சனை கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் நம் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படி. இதுவும் மாறும், காலம் வரும். நம் நாட்டிற்கென சில பலவீனங்கள் உள்ளன. அதில் முதலாவது இந்திய சட்டங்கள். நம் நாட்டில் 90% வெள்ளைக்காரர்கள் ஆரம்பித்த சட்ட அமைப்பே இன்றும் நடைமுறையில் உள்ளது. அது மிகவும் பலவீனமானது. காமராஜர், கக்கன் போன்ற நியாயவான்கள் இருந்த காலத்திற்கு அந்த அரசியல் அமைப்பு சட்டம் சரியானதே. ஆனால் இந்த காலத்து ரவுடிச அரசியலுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. சட்டத்தை மாற்ற வேண்டும். அந்த சட்டத்தை மாற்ற வேண்டுமானால் எந்த கட்சியானாலும் பாராளுமன்றம், மேல் சபை இரண்டிலும் மெஜாரிட்டி வேண்டும். அது தனிப்பட்ட எந்த கட்சிக்கும் ஒரு நாளும் இருக்காது. ஒரு கட்சி பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி வருவதே கஷ்டம். ஆனால் அந்த வாய்ப்பை மோடி அரசாங்கம் பெற்றுள்ளது. ஆனால் மேல் சபை மெஜாரிட்டி இல்லாமல் தவிக்கிறது. அதற்கு இன்னும் 18 உறுப்பினர்கள் தேவை. அதனால் சட்ட திருத்தம் என்பது மோடி அரசாங்கத்தாலும் தற்போது முடியாத காரியமே. இரண்டாவது நீதிமன்றங்கள். நம் நாட்டில் இருக்கும் நீதிபதிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் அல்லது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு நீதிபதி ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு வேண்டியவரையோ அல்லது அவரின் சொந்தக்காரரையோ வரிசைப்படுத்திவிட்டு தான் செல்கிறார். அந்த வரிசைப்படிதான் நீதிபதிகள் வருகிறார்கள். இவர்களைப் போல் நீதிபதிகள் தான் ப. சிதம்பரம் மாதிரி ஆட்களுக்கு 28 முறை ஜாமீன் வழங்குகிறார்கள். இவர்கள் எப்படி மத்திய அரசாங்கத்திற்கு துணை நிற்பார்கள்? இந்த நாட்டின் நீதிமன்றங்களில் பல உயர் பதவிகளில் தற்போது இருப்பவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடு மூலம் கொண்டு வரப்பட்ட தேச துரோகிகள். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் நீதிபதிகளை பிரதமர், ஜனாதிபதி நினைத்தாலும் நீக்க முடியாது. ஒரு நீதிபதியை நீக்க வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் வைத்துத்தான் நீக்க முடியும். ஒரு நீதிபதியை நியமிக்க பிரதமரால் கூட முடியவில்லை. இந்த முறையை மாற்ற வேண்டும் என்று மோடி அவர்கள் எண்ணிய போது சுப்ரீம் கோர்ட் அவருக்கு எதிராக நின்றது. பாராளுமன்றத்தில் வைத்து மாற்ற வேண்டுமானால் போதிய பலம் மேல் சபையில் பாஜகவுக்கு கிடையாது. மூன்றாவது ஊடகங்கள். இந்தியாவில் இயங்கும் பெரும்பாலான செய்தி சேனல்கள் சவுதி அரேபியா, இத்தாலி, அமெரிக்கா, இங்கிலாந்து, துபாய் போன்ற நாடுகளின் முதலாளிகளால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் வெளிநாட்டில் இருந்துதான் வரும். இந்த சேனல் முதலாளி ஒவ்வொருவருக்கும் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் செய்தி சேனல்கள் உள்ளன. வெளிநாட்டில் மோடியை தரக்குறைவாக செய்தியை போட்டுவிட்டு அதை காட்டி இந்தியாவில் ஒளிபரப்புவது
மேலும் இந்தியாவில் சிறுபான்மையினர் தாக்கப்படுவதாக ஒரு வீடியோவை போட்டு அதை காட்டி மேலும் பல வீடியோக்களை எடிட் செய்து போட்டு வெளிநாட்டில் ஒளிபரப்புவது. அப்படி என்றால் ஒரு செய்தி ஒரே நாளில் உலகம் முழுவதும் பரவிவிடும். இதுதான் இவர்கள் செய்யும் மிக அற்புதமான வேலை. தேச நலனை கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு முடிவு கட்ட டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி இந்த ஊடகங்களுக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், அயல் நாட்டு முதலாளிகளால் இந்தியாவில் இயக்கப்படும் செய்தி சேனல்கள் இந்தியாவில் இயங்கக்கூடாது, இந்திய முதலாளிகளால் இயங்கும் செய்தி சேனல் மட்டுமே இந்தியாவில் இயங்க வேண்டும் என்று. பார்ப்போம் என்ன முடிவு வருகிறது என்று. நான்காவது, தேச நலனில் சிறிதளவேனும் அக்கறை இல்லாத அரசியல் கட்சிகள். உதாரணத்திற்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் ஓட்டுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இது மட்டுமல்ல, நாட்டு நலனில் அக்கறை இல்லாத மக்கள் பாகிஸ்தான் வாழ்கை என்று கூறிக்கொண்டு அலையும் சிறுபான்மையினர். இத்தனை இடையூறுக்கு மத்தியில்தான் இவ்வளவு சாதனைகளையும் செய்து மோடி ஆட்சி செய்து வருகிறார். அன்று ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி இந்தியா முழுவதும் இவர்களை சரிவர புரிந்து கொள்ளாத கம்யூனிஸ்ட்காரனும் காங்கிரஸ்காரனும் ஓட்டு அரசியலுக்காக பிரிவினைவாத ஜிகாதிகளை உரம் போட்டு வளர்த்தனர். அதில் இந்து முஸ்லிம் என்ற வேறுபாடுகளை வேகமாக வளர்த்து எடுத்தனர். அது மிகப்பெரிய ஓட்டு வங்கியாக மாறி அவர்களுக்கு கை கொடுத்தது. மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடைந்தனர். ஆனால் இன்று நிலைமை மாறுகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய பிரிவினைவாத ஜிகாதிகள் அதே ஓட்டு வங்கியை வைத்து இந்த கம்யூனிஸ்ட்காரனையும் காங்கிரஸ்காரனையும் குழி தோண்டி புதைத்து விட்டனர். அதுபோல இந்துக்களும் ஒன்று சேர ஆரம்பித்து விட்டனர். மேற்கு வங்கத்தில் கலவரம் செய்யும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மற்றும் திரிணாமுல் ஜிகாதிகளை இராணுவத்தை வைத்து அடக்காமல் மத்திய அரசு என்ன செய்கிறது என்று விமர்சனம் வைப்பது சரியல்ல. மத்தியில் அசுர பலத்தோடு ஆட்சி செய்யும் பாஜகவுக்கு இது சாதாரண விஷயம்தான். காஷ்மீருக்கு இராணுவத்தை அனுப்பிய மோடிக்கு மேற்கு வங்கத்திற்கு இராணுவத்தை அனுப்ப தெரியாதா? அனுப்பினால் என்ன நடக்கும்? மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவார் மம்தா பானர்ஜி. அனைத்து கடைகளும் அடித்து நொறுக்கப்படும். கொலைகள் சாதாரணமாக நடக்கும். இதை உலக செய்தியாக்குவார்கள். அத்தனையும் செய்தது இராணுவமும் பாஜகவும் தான் என்று கோர்ட்டில் தாக்கல் செய்வார். கோர்ட் தடை கொடுக்கும். இதைதான் நடக்கும். இதைத்தான் மம்தா பானர்ஜியும் எதிர்பார்க்கிறார். மேற்கு வங்கத்தில் இஸ்லாமிய படுகொலை நிகழ்த்துகின்றார் மோடி. மனிதகுல அழிப்பினை செய்கின்றார் மோடி எனும் மிகப்பெரிய உலகளாவிய பதற்றத்தை உண்டாக்க சதி செய்து காட்சிகளை அரங்கேற்றுகின்றது மம்தா கம்யூனிஸ்ட் கூட்டணி. இராணுவ நடவடிக்கைக்கு சென்றால் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் வசிக்கும் நம் இந்து சொந்தங்கள் கொடூரமாக தாக்கப்படுவார்கள் என்பதையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக, நீதிமன்ற ஆதரவு, நீதிபதிகள் ஆதரவு, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு, காங்கிரஸ் ஆதரவு, இதற்கெல்லாம் மேலாக மீடியாக்கள் ஆதரவு, இப்படி பல வரங்களை பெற்றிருக்கும் மம்தா பானர்ஜியை மத்திய அரசு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உடனடியாக 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தினால் உடனடியாக இந்திய நீதிமன்றம் தடை ஆணை பிறப்பிக்கும். மோடி எப்போது தவறு செய்வார்? அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் காத்திருக்கின்றன. அனைத்து ஊடகங்களும் வெறிபிடித்து அலைகின்றன. கொரோனா காலகட்டத்தில் மேற்கு வங்கத்தில் இராணுவ நடவடிக்கையால் கலவரம் என்ற செய்தி வந்தால் உலக அளவில் நம் தேசத்திற்கு இருக்கும் மரியாதைக்கு அவப்பெயர் ஏற்படும். மோடியின் 7 வருட உழைப்பிற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். முதலில் மாற்ற வேண்டியது இந்தியாவின் அரசியல் சட்டத்தை. நமக்கு இவ்வளவு யோசனைகள் தெரிகின்ற போது பிரதமர் மோடியுடன் இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் சாதாரண மனிதர்களா? உலகையே வென்ற திறமையான மனிதர்கள் அல்லவா? மோடி நிச்சயம் நரசிம்ம அவதாரம் எடுப்பார். எதிரிகளை ஆடவிட்டு அவர்களின் ஆணவம் திமிர் தலைக்கேறும் வரை பொறுத்திருந்து சரியான நேரம் வருகையில் அவர்களை வதம் செய்வார். ஆனால் கடைசி அடி மிக உக்கிரமாக இருக்கும். அதிலிருந்து மம்தா பானர்ஜியோ தேச விரோத சக்திகளோ எழுந்திருக்கவே முடியாது. நன்றி.